அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் முருகன் வழிபாடு செய்யும் பக்தர்கள் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டியது நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி நட்சத்திரம் இருக்கும் அதில் ஒவ்வொருத்தருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சில ராசியான கோவிலும் இருக்கும் ஒரு சில ராசிக்கு இந்த கோவில்கள் போன உடனே அந்த கோயிலில் காலை வைத்த உடனே அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரும் அதிர்ஷ்டம் ஏற்படும் நினைத்த காரியம் உடனே நடக்கும் ஒரு சில பேருக்கு ஒரு கோவிலில் போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்காக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க வந்தோடனே நான் வீடு வாங்கிட்டேன் இடம் வாங்கிட்டேன் எனக்கு அந்த கோயிலுக்கு போனதுனால எனக்கு நல்ல ஒரு வசதியான வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதும் சொல்பவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க அதில் வந்து இந்த பனிரெண்டு ராசி பார்த்தீங்க அப்படின்னா எந்த முருகன் கோவிலுக்கு போனால் அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்க போயிடும் எல்லா முருகன் கோவிலுமே நமக்கு அதிர்ஷ்டமான கோவில் அப்படிங்கிறது இருந்தாலும் ஒரு சில பேர் ராசிக்கு வந்து ஒரு சில கோவில் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டமாக இருக்கும் நமக்கு வந்து நம்மளுடைய ராசியில் வந்து நம்மளுடைய ஜாதத்தில் வந்து எந்த கடவுள் வந்து நம்ம அதிகமாக விரும்பி வந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது இருக்கும் அந்த சுவாமி நம்ம அதிகமாக வழிபாடு செய்யும்போது நமக்கு எல்லாமே தானாக வெற்றிகள் கிடைக்கும் அது எல்லாருக்குமே அதை அறிந்து வழிபாடு செய்வாங்கன்னா கிடையாது நமக்கு பிடித்த கடவுளை நம்ம வழிபாடு செய்வோம் இதையும் தெரிந்து கொண்டு நீங்கள் அதற்கேற்றது போல் நீங்கள் வந்து அந்த கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா இன்னமும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து தொட்டதெல்லாம் அதிர்ஷ்டமாகும் வெற்றியாகும் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எந்த முருகன் கோவில் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஆறுபடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொருத்தருக்கும் மிகவும் பிடிக்கும் அதில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ராசியோடு எந்த கோவில் அந்த ராசிக்காரங்க போய் வழிபாடு செய்வது இன்னமும் அவங்களுக்கு கூடுதல் சிறப்பு இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு இந்த கோவில் வந்து நிஜமாகவே பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் இப்போ இந்த ராசி இருக்கிறீங்க ஆனால் அந்த கோவிலில் நீங்களும் விரும்புகிறேன் விரும்புவீங்க அப்படின்னா அது வந்து சொல்லுங்கள் இப்போ மேசம் ராசி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இருப்பாங்க மேசம் ராசி மேசம் லக்கணம் அவங்க வந்து எந்த கோவிலுக்கு போனால் அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னா திருச்செந்தூர் கோவில் முருகன் கோவிலில் திருச்செந்தூருக்கு போயிட்டு நீங்கள் கடலை நேராடி வழிபாடு செய்துட்டு செய்துட்டு வருவது உங்களுக்கு இன்னமும் வாழ்வில் வந்து முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு வந்து இன்னமும் அதிர்ஷ்டத்தை தரும் ஒருவேளை உங்களுக்கு அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனே நல்ல ஒரு அதிர்ஷ்டமாக வந்து மாறும் திருச்செந்தூர் கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க மேச ராசியும் மேச லக்னமும் அதே போல் ராசியும் ரிஷப லக்னமும் வந்து எந்த கோவிலுக்கு வந்து போயிட்டு வருவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னா திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு போயிட்டு வருவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் அதே போல் தான் மிதுன ராசி மிதுன லக்னம் பார்த்தீங்க அப்படின்னா பழமுதிர்ச்சோலை அப்படிங்கிற கோவில் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம ஆறுபடியும் முருகன் கோவிலில் அந்த பழமுதிர் சோலை கோவிலுக்கு நீங்கள் போய்ட்டு வருவது உங்களுக்கு வந்து மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்கும் அடுத்த ராசி வந்து கடகராசி இந்த கடகராசி வந்து திருத்தணி கோவிலுக்கு போயிட்டு வருவது ரொம்ப அதிர்ஷ்டமாக உங்கள் வாழ்வில் வந்து அமையும் அதனால் உங்களால் முடிந்த அளவுக்குலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருத்தணி போயிட்டு வருவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடிக்கடி நம்மளால் போக முடிய முடியாட்டால் கூட நம்ம வந்து ஒரு வருடத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு வருடம் இரண்டு வருடத்திற்கு ஒரு முறையாவது நம்ம போய்ட்டு வருவது இன்னமும் சிறப்பாக இருக்கும் சிம்மம் ராசி இந்த சிம்மம் ராசி வந்து பழனி போயிட்டு வந்தாலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிச்சயமாக அடிக்கும் அதனால் நீங்கள் வந்து பழனி கோவிலுக்கு முடிந்த அளவுக்கு போயிட்டு வாங்க வருடம் ஒரு முறையாவது போயிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மாலை போட்டுலாம் சுவாமி கும்பிடுவாங்க இல்லையா அதே போல் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா அதே போல் வந்து மாலை போட்டு வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் போய்ட்டு சுவாமியை வந்து வழிபாடு செஞ்சுட்டு குடும்பத்தோடு போயிட்டு வாங்க எந்த ஒரு கோவில் நம்ம ஆறுபடை முருகன் கோவிலுக்கு போய்ட்டு வர போகிறதா இருந்தோம் அப்படின்னா குடும்பத்தோட போயிட்டு வருவதால் இன்னமும் கூடுதல் சிறப்பு வந்து அமையும் அதிர்ஷ்டம் நிச்சயமாக உண்டாகும் அதனால் முடிந்தளவுக்கு எந்த கோவில் ஆறுபடை கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் குடும்பத்தோடு போயிட்டு வாங்க அடுத்ததாக வந்து கன்னீராசி கன்னீராசியும் கன்னி லக்னமும் இப்போ எல்லாருக்குமே சொல்கிறது வந்து மேசராசி லக்னம் அதே மாதிரி ஒவ்வொரு ராசினா கடகராசி கடக மிதனராசி மிதுன லக்கணம் சிம்ம ராசி சிம்ம லக்கணம் அதற்கப்புறம் கன்னிராசி கன்னிலக்கணம் இவங்க வந்து பழமுதிர் சோலை பழமுதிர் சோலை கோயிலுக்கு போயிட்டு வருவது ரொம்ப சிறப்பாக அதிர்ஷ்டமாக அமையும் அடுத்தது துலாம் ராசி துலாம் லக்கணம் வந்து திருப்பரங்குன்றத்திற்கு பேட்டிவிடுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் முடிந்தளவு வந்து திருப்பரங்குன்றம்லாம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அடிக்கடி நம்ம போய்ட்டு வரலாம் மிகவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில் வந்து திருப்பரங்குன்றம் தான் திருப்பரங்குன்றத்திற்கு முடிந்தளவுக்கு எல்லாருமே போயிட்டு வருவதே ரொம்ப நல்லது அதில் இந்த துலாம் ராசி துலாம் லக்கணம் இருப்பவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பரங்குன்றம் போயிட்டு வருவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் ராசி விருச்சகராசி ராசி பார்த்திங்க அப்படின்னா திருச்செந்தூர் மிகவும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து விருச்ச ராசிக்காரங்களுக்கும் விருச்ச லக்கணக்காரர்களுக்கும் திருச்செந்தூர் வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில் ஆனால் திருச்செந்தூருக்கு அடிக்கடி போயிட்டு வரலாம் அதற்கப்பறம் தனுசு ராசி தனுசு லக்கணம் பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி மலை போய்ட்டு வழிபாடு செய்துட்டு வருவது மிகவும் சிறப்பாக இருக்கும் சுவாமி மலைக்கு வந்து நீங்கள் வருடம் ஒரு முறையோ அல்லது இருமுறையாவது நீங்கள் போயிட்டு வருவது ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல அதிர்ஷ்டமாக உங்களுக்கு வந்து மாறும் உங்களுடைய வாழ்வில் அதற்கப்புறம் மகர ராசி மகரம் ராசி பார்த்திங்க அப்படின்னா பழனி கோவிலுக்கு அடிக்கடி போய்ட்டு வருவது ரொம்ப விசேஷத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய கோவில் வந்து மகர ராசிக்கும் மகரம் லக்கணத்துக்கும் பழனி கோவில் மிகவும் சிறப்பாக இருக்குது அதற்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கும்பம் ராசி கும்பம் ராசி பார்த்தீங்க அப்படின்னா மருதமலை கோவில் உங்களுக்கு ரொம்ப அதிர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில் அதனால் முடிந்தளவுக்கு மருதமலைக்கு போய்ட்டு வருவது ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அதற்கப்பறம் வந்து மீன ராசி இந்த மீன ராசி பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி மலைக்கு போய்ட்டு வருவது ரொம்ப நல்ல ஒரு பலனையும் அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் ஒவ்வொரு கோவிலுமே ஒவ்வொருத்தருக்கும் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதில் ஒரு சில ராசிக்கு இன்னமும் கூடுதலாக சிறப்பாக இருக்கும் நிறைய பேர் வந்து அதிகமாக போயிட்டு வர்ற கோவில் எதுன்னா திருச்செந்தூர் தான் எல்லாருமே அதிகமாக போயிட்டு வர்ற கோவிலாக இருக்கும் முருகன் கோவில் எத்தனையோ ஆலயம் இருந்தாலும் நமக்கு ஒரு திருச்செந்தூர் அப்படிங்கிறது ஒரு தனி நமக்கு ஒரு பாண்டிங் இருக்குது அதனால நிறைய பேர் பார்த்துங்க அப்படின்னா திருச்செந்தூர் தான் அதிகமாக விரும்பி போடுறவங்களா இருப்பாங்க எல்லா கோவிலும் அதிர்ஷ்டமான கோவில் இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கோவில் இருக்கும் நிச்சயமாக ஒரு முறையாவது போயிட்டு வாங்க அதில் ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா திருப்பரங்குன்ற கோவில் பார்த்தீங்க அப்படின்னா நினைத்தது நினைத்த மாதிரியே நமக்கு நடக்கும் திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கருமும் உங்களுக்கு வெற்றி அடையும் ஏன்னா திருப்பரங்குன்றத்திற்கும் நிறைய கதைகள் இருக்குது அந்த கோவில் இருக்கிற சக்திக்கும் நிறைய கதைகள் இருக்கின்றது திருப்பரங்குன்றம் கோவில் வந்து ரொம்ப சிறப்பான கோவில் அங்க போயிட்டு வர்றது உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு விசேஷத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு நமக்கு அதிகமாகவே நடக்கும் திருச்செந்தூர் கோவில் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா திருமணம் நடப்பதற்காகவும் இல்லை அப்படின்னா ஏதாவது தொழில் முன்னேற்றம் அடைவதற்காகவும் நம்ம வந்து குழந்தை பாக்கியம் வேண்டும் குழந்தைங்களுக்கு மொட்டை அடிக்கிறது இந்த மாதிரிலாம் நம்ம வேண்டிக்கிட்டு வர்றது உடனே உடனே நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் திருச்செந்தூரில் போய்ட்டு கடலில் நீராடிட்டு நீங்கள் வழிபாடு செய்கிற ஒவ்வொருமே செயல் செயலுமே வெற்றியாகும் நினைத்த காரியம் வந்து நடக்கும் அதே போல் பழனிக்கும் திருத்தணிக்கும் பார்த்திங்கன்னா தொழில் வைத்திருப்பவர்கள் நல்ல ஒரு பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைப்பவர்கள்லாம் இந்த இரண்டு கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு லாபத்தையும் கொடுக்கும் அதற்கப்பறம் பார்த்தீங்க அப்படின்னா மருதமலை கோவில் மிக சிறப்பான கோவில் மருதமலை கோவில் அங்கேயும் போயிட்டு நம்ம வழிபாடு செய்ய செய்ய ஒவ்வொரு வழிபாடும் சரி ஒவ்வொரு நம்ம வேண்டுதலும் சரி வெற்றியை கொடுக்கும் அதற்கப்பறம் சுவாமிமலையும் பல முதிர்ச்சாலையும் அப்படி தான் நம்ம நினைத்த கறையும் நினைத்தது போலே நடக்கணும் அப்படின்னு இந்த கோயிலுக்கு எல்லா கோயிலுக்கும் நம்ம போய்ட்டு வரணும் ஒவ்வொரு கோவில் ஒவ்வொருத்தருக்கும் அதிர்ஷ்டமாக இருந்தாலும் எல்லா பக்தர்களும் எல்லா முருகனுடைய தீவிர பக்தர்களும் நிச்சயமாக நூறு சதவீதம் நீங்கள் ஆறுபடை வீட்டுக்கு ஒவ்வொரு கோவிலுக்கும் எப்பயாவது ஒரு நாள் போயிட்டு வாங்க உங்களால் எப்போ முடிதோ அந்த ஆறுபடை முருகன் கோவிலே நீங்கள் வழிபாடு செய்துட்டு வரணும் திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் பழமுதிர்ச்சோலை திருத்தணி பழனி எல்லா எல்லா கோவிலையும் நீங்கள் ஒரு முறையாவது போயிட்டு வருவது நமக்கு ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா ஒரு சில பேருக்கு திருச்செந்தூர் போவாங்க மற்ற கோவிலுக்கு போக முடியாது ஒரு சில பேர் வந்து திருத்தணிக்கு போவாங்க மற்ற கோவிலுக்கு போக முடியாது ஒரு சில பேர் பழனிக்கு மட்டும் அடிக்கடி போவாங்க மற்ற கோவிலுக்கு போக மாட்டாங்க அப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது நம்மளால் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் ஒவ்வொரு ஆறுபடைக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம போய்ட்டு வரணும் ஒரு நாள் ஒரு தடவை வந்து திருச்செந்தூர் போனீங்கன்னா இன்னொரு தடவை பழனிக்கு போயிட்டு வாங்க இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்ற போயிட்டு வாங்க இப்படி ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து இது வந்து ஒரு லட்சியமாக எடுத்துட்டு நம்ம ஒவ்வொரு முருகனையும் போய் பார்த்துட்டு வரணும் அந்த அலங்காரத்தோடு பார்த்து அவங்கள வழிபாடு செய்துட்டு வர்றது நல்ல பலன் கொடுக்கும் முருகன் வந்து பக்தர்கள ஒருபோதும் கைவிடவே மாட்டார் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா முருகன் சொல்லுங்க நிச்சயமாக முருகன் வந்து உங்களை அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போற மாதிரி பல உங்களுக்கு வழிகள் வந்து அவர் கொடுப்பாரு பணமும் கொடுப்பாரு உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கையும் கொடுப்பாரு இப்போ ஒரு சில பேர் வந்து ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரணும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் செலவாகும் அதற்கான பணம் வரவையும் அவர் கொடுத்து உங்களை கூப்பிட்டுட்டு போவார் நீங்கள் வந்து ஆசைப்பட்டீங்க அப்படின்னா முருகன் நிச்சயமாக அதை நடத்தி வைப்பார் இந்த மாதிரி தகவல் நாங்களே கேள்விப்பட்டிருக்கேன் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு கோவிலுக்கு போகணும்னு பிளான் பண்ணியிருப்பாங்க முருகன் கோவிலுக்கு அந்த நேரம் அவங்கக்கிட்ட அந்தளவுக்கு பைசா இருக்காது இப்போ வந்து குடும்பத்தோடு ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு ரூபாய் இல்லாமல் ஒரு கோவிலுக்கு நம்மளால் போய்கிட்டு வர முடியாது அதாவது பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு செலவு கிடையாது இப்போ மதுரையில் இருப்ப இருப்பவர்கள் வந்து திருச்செந்தூருக்கு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஃபேமிலியோடு போனோம் அப்படின்னா உங்களுக்கு டென் தௌசண்ட் அது குறைஞ்சது கட்டாயமாக வேணும் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி போகணும்னு நம்ம விருப்பப்பட்டோம் ஆனால் இவ்வளோ பணம் நம்மக்கிட்டே இல்லையே நம்ம என்ன செய்கிறது அப்படின்னா உங்களுடைய பக்தியை உங்கள் அன்பே முருகன்ட்ட காமிக்கும் போது முருகன் வந்து அதற்கான வழிகள் கொடுப்பார் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து ஒரு பணம் வரவு வரும் அந்த பணத்தின் மூலமாக போயிட்டு வந்தவர்கள் ஏராள பக்தர்கள் இருக்கிறாங்க எனக்கே தெரிஞ்சு நிறைய பேர் நான் என்கிட்ட காசு இல்லை ஆனால் எப்படி போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொன்னவங்க இல்லை எனக்கு முத்திரின்னு பணம் வந்துருச்சு முருகனுக்கு போயிட்டு வந்துட்டேன் அறுபடை கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற சொன்னவங்க ஏராளமாக இருக்கிறாங்க நிறைய பேர் பக்தர்கள் இருக்காங்க நிச்சயமாக முருகன் வந்து அவங்களோட பக்தர் வந்து அன்பையை வந்து கைவிடவே மாட்டார் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அதற்கான பணமும் வரவும் எல்லாமே வரும் நிச்சயமாக அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வருவீங்க அதற்கான காலா நேரம் வரும்போது நிச்சயமாக முருகன் வந்து உங்களை வந்து கூப்பிடுவார் ஏதாவது ரூபத்தில் உங்களை கூப்பிடுவார் அந்த நேரத்தில் நீங்கள் போயிட்டு வாங்க எல்லாருக்குமே எல்லா கோவிலும் போகிறதுக்கான யோகம் நிச்சயமாக அமையும் அந்த யோகம் அமையும் போது நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல் முருகன் பற்றிய தகவல் வரகிண்ணிய தகவல் எல்லா தகவலும் உங்களுக்கு கொள்ளணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன் நன்றி